ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் அருள் ஃப்ரம் பாத்தன் அகாடமி. இந்த சந்தோஷமான மாலை பொழுதில் நம்ம ஒரு மிக சந்தோஷமான விஷயத்தை பார்க்க போகிறோம். என்னென்னா, டிஎன்பிஎஸ்சி வட்டாரத்துலேருந்து ஒரு நம்ப, அதாவது டிஎன்பிஎஸ்சியில் அனௌன்ஸ் பண்ண ஒரு விஷயம் என்னென்னா, மூணு நாளைக்கு முன்னாடி சொன்னாங்க, அதாவது மூணு நாளுக்கு அப்புறம் என்னன்னா டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளான் வெளியின்னு சொன்னாங்க. அதன் அடிப்படையில் டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளான் விட்டுட்டாங்க. இன்றைக்கி சொன்ன மாதிரி மூணு நாளில் நியூ இயர் ஆஃபராக, நியூ இயர் கிஃப்ட்டாக வந்து டிஎன்பிஎஸ்சி படிக்கிற ஸ்டூடெண்ட்டு எல்லோரும், வேலையில்லா பட்டதாரி எல்லாருக்குமே வந்து ஒரு புத்துணர்ச்சி தரக்கூடிய ஒரு புது புத்தான வந்து ஒரு புத்துணர்ச்சியோடு ஆரம்பிக்கிறதுக்காக என்ன பண்ணிங்கன்னா, டிஎன்பிஎஸ்சியை வந்து நம்ம மேலே அவ்வளோ கேர் எடுத்து வந்து அதுக்கேற்ற மாதிரி விட்டுருக்காங்க. ஸோ அதை நம்ம பயன்படுத்திக்கலாம். எப்படி நம்ம பயன்படுத்தி இந்த புத்தாண்டை வந்து நமக்கு உண்டான புத்தாண்டாக மாற்ற போகிறது தான் நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ இல்லை, என்னென்ன போஸ்ட் விட்டுருக்காங்கன்ற பற்றி ஒரு டீட்டெயில் பற்றி பார்க்கலாம். இந்த க்ரீன் கலரில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி விட்ட போஸ்ட்டு, ஓகேங்களா? என்னென்ன போஸ்ட் விட்டுனாங்க, கால் ஃப்ரை விட்டது. ஸோ இது நமக்கு தேவையில்லை, இது ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். இது இப்போ அதாவது இந்த ப்ளூ கலருக்கு பார்த்தீங்களா, இதை வந்து இப்போத்தி உண்டான, அதாவது அடுத்த நாள் நாளை, அதாவது புத்தாண்டு அடுத்த புத்தாண்டு உண்டானுன்னு சொல்லலாம். வருகிற நாளைக்கு விடப்போட, நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆகக்கூடிய 2019 கொண்டான நோட்டிஃபிகேஷன் இருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு ஜனவரி மாதம் என்ன வரப்போகுது பார்த்தீங்கன்னா, குரூப் ஒன், ஓகேங்களா? அதாவது டெப்யூட்டி கலெக்டர் அந்தமாரி போஸ்ட் உண்டான, டிஆர் அதாவது டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்டார் போன்ற ஜாபுக்கு உண்டான குரூப் ஒன். இது கிட்டத்தட்ட ஒரு எப்படியும் வந்து நூறு போஸ்ட்டுக்குள்ளே வரும், 50 மேலே வரும் அந்த மாதிரி. ஸோ இது வந்து குரூப் ஒனுக்கு வெறித்தனமாக படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது குரூப் ஃபோர் படிக்கிற பசங்களும் யூஸ், அதாவது படிக்கலாம், யார் வேணாலும் படிக்கலாம். டிகிரி, எனி டிகிரி படித்து யார் வேணும், எல்லாருமே எலிஜிபிள் தான். ஸோ எல்லோரும் போகிறோம்னா கண்டிப்பாக குரூப் ஒன் அடிக்கலாம், சரிங்களா? அந்த போஸ்ட் தான் ஃபஸ்ட்டு வருது, ஃபஸ்ட் எடுத்தோடனே குரூப் ஒன், சரிங்களா? ஸோ அந்த போஸ்ட் வருது. ஹையர் போஸ்ட் இருக்கிறதுலே டிஎன்பிஎஸ்சி வட்டத்துலேயே மிகப்பெரிய போஸ்ட் தோணும், அது குரூப் ஒன் தான், சரிங்களா? அதுக்கப்புறம் ஒரு போஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு போஸ்ட் எதாவது இருக்குது, பட்டு அந்தளவுக்கு பெரிய போஸ்ட் எதுவும் இல்லை. அதுக்கடுத்து நம்ம எதிர்பார்த்துருந்த ஒரு முக்கியமான போஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, மே மாதம் கால் ஃபர் பண்ண போகிறாங்க. அந்த எக்ஸாம் என்னென்னா, கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 2A நான் இன்டர்வியூ போஸ்ட் எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா மே மாதம், சரிங்களா? மே மாதம் மே 1 உழைப்பாளர் தினத்தன்னைக்கு வருது. ஸோ அந்த உழைப்பாளர் தினத்தை நம்ம முன்னுரிமையாக வச்சு போராட ஆரம்பிச்சுன்னா ஜெயிக்கிறதுன வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இன்னும் கரெக்டாக நம்மளுக்கு கிட்டத்தட்ட கையில் 5 மாதம் இருக்குது. ஸோ 5 மாதம் சொல்லிட்டு லேசினஸாக இருக்காமல் விட்டுறாதீங்க. ஸோ இந்த பொங்கல் வரப்போகுது, பொங்கல் முடிச்சுட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக படிக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த பொங்கலை நீங்கள் தியாகம் பண்ணிங்கன்னா, சரிங்களா, இந்த பொங்கலை நீங்கள் தியாகம் பண்ணிங்கன்னா வர அடுத்த வர தீபாவளியை உங்கள் தலை தீபாவை கூட மாற்றலாம், சரிங்களா? ஸோ அதனால் வந்து வெறி கொண்டு படிக்க ஆரம்பிங்க. மே மாதம் கால் ஃபிரை எடுப்பாங்க. நம்ம ப்ரெடிஷன் படி நம்ம என்ன சொன்னால் ஏப்ரல் மேல வரும்னு சொல்லணும், அதே மாதிரி உங்கள் மே மாதம் தான் கால் ஃபிரை எடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து அதையும் நீங்கள் நம்ப முடியாது. ஏன்னா ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா குரூப் 2 ஓட்டு என்ன சொன்னாங்கன்னா, மெயின் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா எப்போ வரும்னு சொல்லியிருந்தாங்கன்னா மார்ச் மாதம் வரும்னு சொன்னாங்க, ஆனால் பிப்ரவரி மாதமே வச்சுட்டாங்க. ஸோ வந்து ரொம்ப நம்மளோட ஃபாஸ்ட்டாக செயல்படுறாங்க, ஒன்று பின்னாடி வைக்கிறாங்க இல்லை முன்னாடி வைக்கிறாங்க, ஆனால் சொன்ன டைம் வைக்க மாட்டுறாங்க. ஸோ அதனால் இப்போ வந்து முன்னாடி வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இல்லை. ஸோ அதனால் நீங்கள் எப்போ வந்தாலும் தயாராக இருக்கும், சரிங்களா? அப்போ இப்போத்துலேருந்தே படிக்க ஆரம்பிச்சிருங்க. இன்றைக்கி ஒரு நாள் விட்டு நாளைக்கு புத்தாண்டில் புத்துணர்ச்சியோட படிக்க ஆரம்பிங்க, சரிங்களா? அதுக்கடுத்தது ரொம்ப ரொம்ப ஆவலாக எல்லோரும் எதிர்பார்த்துருந்த ஒரு எக்ஸாம்னா குரூப் 4. குரூப் 4 வந்து பேசிக் 10th குவாலிஃபிகேஷன் ஏற்கக்கூடிய குரூப் 4 எக்ஸாம் எப்படின்னா ஜூன் மாதம் குவாலிஃபை பண்ணுறாங்க. 21st காலத்திற்கு பாருங்கள், கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 4 அண்டு விஏஓ, இது வந்து ஜூன் மாதம் குவாலிஃபை பண்ணதான் சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அந்த ஜூன் மாதம் வந்துடும். ஸோ மே ஜூன் இந்த 2 மாதம் வந்து நமக்கு உண்டான மாதமாக நம்ம மாற்றலாம், சரிங்களா? ஸோ வந்து இந்த 3 போஸ்ட்டு, குரூப் 1, குரூப் 2A, அப்புறம் பார்த்தீங்கன்னா குரூப் 4 அண்ட் விஏஓ, சரிங்களா? இந்த 4 போஸ்ட்டு கொண்டு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான போஸ்ட்டு, அதை அனைவரும் எதிர்பார்த்து கொண்டு இருந்த ஒரு போஸ்ட்னு சொல்லலாம். அதாவது ரொம்ப பல்க்கான போஸ்ட்டாக தான் வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா 2019 நிறைய ரிட்டைர்மெண்ட் வரதுனால அதிகமான போஸ்ட் வந்து எதிர்பார்க்குறாங்க. ஸோ இந்த வாய்ப்பு யாரும் தவற விட்டுறாதீங்க. நாளை பொழுது நமக்குண்டான பொழுது அமையட்டும். ஸோ அதனால் எல்லோரும் வந்து 2019 ஒரு புத்துணர்ச்சியோட ஒரு புது புத்தாண்டை கொண்டாடுறதுக்குண்டான ஒரு புத்துணர்ச்சியை வந்து டிஎன்பிஎஸ்சி அளிச்சிருக்கு. டிஎன்பிஎஸ்சி அந்தளவுக்கு இருக்கும்போது நம்மளுடைய எஃபோர்ட், அதாவது நம்ம படிக்கிறதுக்காக ஒரு புத்தாண்டு ஆஃபராக இது விட்டுருக்காங்க, பார்த்தீங்களா? ஸோ அது வந்து நமக்காக தானே அவங்க செயல்படுறாங்க. ஸோ நமக்கான அரசாக இருக்கும்போது நம்ம அதை வந்து பயன்படுத்தணும். நமக்கு அவ்வளோ பெரிய ஆஃபரை தரும்போது அந்த ஆஃபரை நம்ம மிஸ் பண்ணாமல் பயன்படுத்தணும், சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். குரூப் 1 விட்டுருக்காங்க, குரூப் 2 இருக்காங்க, குரூப் 4 மூணுமே விட்டுருக்காங்க. ஸோ நம்ம எதிர்பார்த்து கொண்டாங்க எல்லாத்தையும் வந்து இந்த ஆனுவல் பிளான் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் எல்லாமே இருக்குது, நல்லாவே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். மாதிரி இந்த விளம்பரத்தை எல்லாமே இருக்குது, நல்லா இருக்குது. அதேமாரி எல்லா ஆஃபரும் இருக்குது, எல்லா ஆஃபரும் நல்ல ஆஃபராக தான் இருக்குது. ஸோ வந்து நம்ம எல்லோரும் வந்து ஒழுங்காக சேர்ந்து பயன்படுத்தினா எதனா ஒரு போஸ்ட்டு, எதனா ஒரு போஸ்ட்டு நமக்கு பிடிச்ச போஸ்ட்டு எடுக்கலாம், சரிங்களா? ஸோ அந்த ஒரு உத்தேகத்தோடு நீங்கள் போராடினா கண்டிப்பாக ஜெயிக்கலாம். இந்த 2019 எல்லாருமே ஒரு போஸ்டிங்கை வாங்கலாம் அந்த நம்பிக்கையோடு நாளையிலேருந்து படிக்க ஆரம்பிங்க. நாளைன்றதை விட இன்னிலேருந்தே படிக்க ஆரம்பிங்க. இன்றைக்கி வந்து ஆயத்த பணியை ஆரம்பிங்க. பொங்கல் அதெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. தயவுசெய்து இந்த ஒரு 6 மாதம் நம்ம கஷ்டப்பட்டால், சரிங்களா, 60 வயசு வரைக்கும் ஜாலியாக இருக்கலாம், சரிங்களா? அந்த ஒரு மனப்பான்மையோட 58 வயசும் தெரியும். ஸோ பஞ்சிரலைக்கு 60 அப்புறம் வந்து கீழே கமெண்டில் போடாதீங்க, சார் ஏஜ் ரிட்டைர்மெண்ட் ஏஜ் 60 இல்லை சார், 58. நான் வந்து சும்மா ஒரு இதுக்காக சொன்னேன், அதனால் போட்டாதீங்க, ஓகேங்களா?
சரி ஃப்ரெண்ட்ஸ், அதை இந்த ஒரு விஷயத்த உங்களுக்கு ஷேர் பண்ண தான் உங்களுக்கு பண்ணியிருந்தேன். ஓகேங்களா? சரி, மேலும் ஒரு நல்ல தகவலை உங்களுக்கு சந்திக்கிறேன். உங்களுக்கு விடைபெறுது அருள்ஃபம் பார்த்தன கடமை. தேங்க்யூ.